பலவன் அத்தியாயம் பத்து ஈழத்து அரசவை கொதித்து கொண்டிருந்தது அரசனான விஜயபாகுவின் கோபமானது பெரும் வெம்மையை அங்கு உருவாக்கியிருந்தது இன்னுமா கிடைக்கவில்லையவன் அவன் உதவும்படியான தகவல் ஏதும் உண்டா உங்களிடத்தில் வார்த்தைகளை வீசினான் விஜயபாகு அரசர் சற்று பொறுமை காக்க வேண்டும் காற்றில் வாழ் வீசி கொண்டிருக்கிறோம் இருக்கிறானா இல்லையா என்பது கூட தெரியாமல் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்றார் அமைச்சர் மெதுவாக இல்லை என்பதையாவது உறுதிப்படுத்தினீர்களா அப்படி எதுவும் கிடைக்காத வரை இருக்கிறான் என்றுதானே பொருள் உன் நாட்டை தாக்க வந்த எனது தளபதி இன்னும் என் நாடு திரும்பவில்லை அங்கேயேதான் உள்ளான் என ஓலை அனுப்பியிருக்கிறான் சோழன் எதற்காக இந்த ஓலை என தெரியுமா உங்களுக்கு அவனை தேடி கண்டுபிடித்து அனுப்பும்படி கேட்டிருக்கிறான் என்று நினைக்கிறீர்களா அதுதான் இல்லை உனது ஆட்சியில் உன் கண்ணுக்கு புலப்படாமலேயே உனது இடத்திலேயே எனது தளபதி இருக்கிறான் என கேலி செய்திருக்கிறான் சோழன் உன் திறன் இவ்வளவுதானா என குத்தி காட்டியிருக்கிறான் இங்கிருந்து கொண்டே என்னால் உனது நாட்டில் எதுவும் செய்ய முடியும் என்ற எகத்தாளம் இருக்கிறது அந்த வரிகளில் இதெல்லாம் உங்களுக்கு புரிகிறதா இல்லையா ஆவேசத்தில் இறைந்தான் விஜயபாகு புரியாமல் இல்லை அரசே அதனால்தான் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியுள்ளோம் ஒவ்வொரு வீடாக விசாரிக்கிறோம் குலநருவாவிலும் மற்ற ஊர்களிலும் கூட தீவிரமாக தேடுகிறோம் என்றான் தளபதி சாமுண்டன் தீவிரம் என்ற வார்த்தையின் விளைவறியாது பேசுகிறீர்கள் தளபதியாரே ஒரு விஷயத்தினை முடிக்க முடியும் என்றால்தான் அது தீவிரமாக்கப்படும் ஏற்கனவே ஏனாதி கிள்ளியின் குடும்பத்தை தேடி தேடி அழுத்துவிட்டோம் அப்போதும் தீவிரமாகத்தானே தேடினோம் பலன் கிடைத்ததா இது வரையில் இல்லை இப்போது சோழத்தின் தளபதி என்றான் விஜயபாகு ஒரே ஒரு கேள்விக்கான பதில்தான் இதுவரை கிடைக்கவில்லை அரசே அது மட்டும் கிடைத்தால் போதும் நமது அத்தனை தேடுதல்களும் முடிந்துவிடும் என்றான் தளபதி சாமுண்டன் என்ன கேள்வி அது அந்த சோழ தளபதி எங்கிருக்கிறான் என்பதுதான் கேள்வியா ஏளனமாக கேட்டான் விஜயபாகு இல்லை அது தேவையில்லை நமது இப்போதைய தேவை அவன் இருக்கும் இடமல்ல ஆனால் தன்னோடு வந்த படைகளை திருப்பி அனுப்பிவிட்டு அவன் மட்டும் எதற்காக ஈழம் வந்தான் என்ற கேள்விதான் குடைந்து கொண்டிருக்கிறது என்ற சாமுண்டனின் வார்த்தைகள் அதிர வைத்தன அனைவரையும் ஆம் நியாயமான கேள்விதான் இது அவனுக்கு என்ன அப்படி ஒரு முக்கியமான வேலை ஈழத்தில் எதற்காக படைகளை அனுப்பிவிட்டு தான் மட்டும் பிரிந்து சென்றான் எவரை காப்பாற்ற ஈழத்தில் தரையிறங்கினான் ஒருவேளை ஏனாதி கிள்ளிக்கும் அவனுக்கும் தொடர்பு உண்டோ கிள்ளியின் குடும்பத்தினர் எவருமே கையில் கிடைக்கவில்லையே அவனது மனைவியும் மகனும் எங்கு சென்றார்கள் என்பதே தெரியவில்லையே இவன்தான் நம் கண்களில் மண்ணை தூவிவிட்டு அவர்களை தப்ப வைத்திருப்பானோ எனில் ஏன் எதற்காக எதன் பொருட்டு இதனை செய்தான் தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தான் விஜயபாகு ஒன்று மட்டும் நிச்சயமாக கூற முடியும் அரசே இத்தனை காலம் அவன் நம்மை ஏமாற்றி இங்கு இருக்க வாய்ப்பே இல்லை ஈழத்திற்குள்ளேயே படைகளோடு நுழைய முடியவில்லையே என்ற அவமானத்தில் எப்படி திரும்பச் சென்று சோழ மன்னனின் முகத்தில் விழிப்பது என்ற எண்ணத்தில் தலைமறைவாக வாழ்ந்து கொண்டிருப்பான் அதுவும் இங்கு அல்ல சோழத்தில் ஏதேனும் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடும் அல்லது மனமுடைந்து இறந்திருக்கக்கூடும் என்று தன் கருத்தை வெளியிட்டார் அமைச்சர் இல்லை அமைச்சரே சோழத்தின் தளபதியின் மன உறுதியை அத்தனை எளிதாக எடை விட முடியாது தன்னந்தனியே இங்கு இறங்கி இருக்கிறான் எனில் அது சாவதற்கான முடிவாக இருக்காது ஏதோ ஒன்று நம் இருந்து தவறுகிறது அதைத்தான் தேட வேண்டும் என்றான் தளபதி சாமுண்டன் முதலில் அவன் நமது நாட்டில் இல்லை என்பதை உறுதி செய்யுங்கள் கவனமாக விசாரியுங்கள் ஒரு சிறு தகவலை கூட அலட்சியப்படுத்தாது தேடுங்கள் அவன் மட்டும் கையில் கிடைத்தால் பல கேள்விகளுக்கு பதில் கிடைத்துவிடும் சோழ மன்னனின் மூக்குடைக்க நமக்கும் ஒரு பொன்னான வாய்ப்பு கிட்டும் என்றான் விஜயபாகு கோபமாக அப்படியே அரசே விரைவில் நல்ல செய்தி கிடைக்கும் நாளை நான் புலனருவா வரை செல்லவிருக்கிறேன் வேளக்கார படை வீரர்களுக்கான தேர்வை காணவும் முடிவெடுக்கவும் செல்கிறேன் அப்படியே இந்த தேடுதல் வேட்டையையும் தீவிரப்படுத்திவிட்டு வருகிறேன் என்றான் தளபதி சாமுண்டன் அரசே மற்றொரு செய்தி உண்டு அரசவையில் விவாதிக்க வேண்டும் சாளுக்கிய மன்னர் விக்ரமாதித்தர் ஓலை அனுப்பியுள்ளார் என்ற அமைச்சரை ஆச்சரியமாக பார்த்தான் விஜயபாகு இதென்னடா அவிந்தை இரண்டு பேர் அரசுகளிடமிருந்து ஒரே நேரத்தில் ஓலைகள் வந்துள்ளன அவருக்கு என்னவாம் அவருடைய உபதளபதிகள் யாராவது காணாமல் போய்விட்டார்களா அவர்களையும் நாம் தான் கண்டறிய வேண்டுமா என கேட்டுவிட்டு சிரித்தான் விஜயபாகு இதை கேட்டு அரசவையே சிரித்தது இல்லை அரசே தூதுக்குழு ஒன்றை அனுப்பவிருக்கிறாராம் இங்கு தகவலை தெரியப்படுத்தியுள்ளார் நமக்கு என்றார் அமைச்சர் என்ன நோக்கமாம் அந்த தூதுக்குழுவின் வரவிற்கு நட்புறவுதான் நோக்கம் அரசே கூடவே மன உறவு கொள்ளும் எண்ணமும் இருக்கலாம் என்பது என் எண்ணம் என்றார் அமைச்சர் அடடா வயதான பின் தான் திருமணத்திற்கான வாய்ப்புகள் அதிகம் வந்து கதவை தட்டுமோ என்று விஜயபாகு கேட்டு அனைவருமே வாய்விட்டு சிரித்தனர் அடுத்த தலைமுறைக்கான மன உறவு குறித்து கூட இருக்கலாம் அரசே என்றார் அமைச்சர் ஓ அப்படி ஒரு விஷயம் உள்ளதோ சாளுக்கியத்திற்கு நிகரான அரசுகள் ஏதும் இல்லையா இப்போது நம்மோடு உறவு கொள்ள வேண்டிய அவசியம்தான் என்ன அவனுக்கு என்று கேட்டான் விஜயபாகு எதிரிக்கு எதிரி நண்பனாக இருந்தால் நாளை எதிரியாகவும் வாய்ப்பிருக்கிறது அல்லவா அதுவே உறவு சங்கிலியில் பிணைத்துவிட்டால் உதறிவிட்டு ஓடிவிட முடியாது என எண்ணுகிறார் போலும் என்றார் அமைச்சர் உண்மையாகவே சோழம் ஒரு பலம் வாய்ந்த எதிரிதான் போலும் இல்லையேல் நம்மை தேடி சாளுக்கியம் வரவேண்டிய அவசியமே இல்லையே எதற்கும் அந்த தூதுக்குழுவை வரவேற்பதாக சொல்லி பதில் ஓலை அனுப்பிவிடுங்கள் என்றான் விஜயபாகு நல்லது அரசே அப்படியே சோழத்திற்கு என்ன பதில் அனுப்புவது என்பதையும் கூறிவிட்டால் என இழுத்தார் அமைச்சர் சோழத்திற்கு அனுப்ப வேண்டியது பதில் ஓலை அல்ல அவர்களது ஆலை அதை பற்றி பிறகு யோசிப்போம் என்ற விஜயபாகு தனது அரியாசனத்தை விட்டு எழுந்து எதுவும் கூறாது விரைந்து சென்றான் அவன் மனதில் வேறு ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது தளபதி சாமுண்டனுக்கு தெளிவாக புரிந்தது அதே நேரம் கங்கை கொண்ட சோழபுரத்தின் மும்முடி சோழ பெருந்தெருவில் இருந்த பெரியதோர் மாளிகையில் வீற்றிருந்தார் சோழ மன்னர் குலோ துங்கர் எதிரே அவரது நண்பனும் தளபதியுமான கருணாகர தொண்டைமான் வீற்றிருந்தான் அரசே அரசவையில் நாம் எடுத்த முடிவும் சோழிய வரையறை தேடி ஈழத்திற்கு அனுப்பிய ஓலையும் முறையான செயலாக எனக்கு தோன்றவில்லை அவரை நாமே அங்கு ஆபத்தில் சிக்க வைக்கிறோமோ என்ற உறுத்தல் உள்ளுக்குள் எனக்கு உண்டு என்றான் கருணாகரன் என்ன செய்வது கருணாகரா சில நேரங்களில் விரும்பத்தகாத விஷயங்களையும் செய்யத்தான் வேண்டியுள்ளது ஆனால் இதன் முடிவு நல்லதாகவே நடக்கும் என நம்புகிறேன் என்றார் குலோத்துங்கர் சோழிய சிக்கிக் கொள்வதுதான் நல்லதோர் முடிவா அப்படியே சிக்கினாலும் அவரை நம்மிடத்தில் பத்திரமாக அனுப்பி வைத்து விடுவானா விஜயபாகு என்று கேட்டான் கருணாகரன் சிக்கினால் தானே அனுப்புவதற்கு அவன் கையிலெல்லாம் மாட்டார் நம் தளபதி ஆனால் நம்மிடம் சிக்குவார் என்று கூறி புன்னகைத்தார் குலோத்துங்கர் என்ன நம்மிடம் சிக்குவாரா என்ன சொல்கிறீர்கள் அரிசி முதலில் சோழியவரையர் எங்கிருக்கிறார் என்பதே தெரியாது முதலில் இருக்கிறார் என்பதே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில்தான் அங்கனம் இருப்பின் ஈழத்தில் தான் இருப்பாரா என்பதும் தெரியாது ஒருவேளை ஈழத்தில் இருந்தால் விஜயபாகுவின் தேடுதல் வேட்டையிலிருந்து தப்பிக்க ஒரே வழி சோழம் வருவதுதான் அதனால் தான் சொல்கிறேன் நம்மிடம் சிக்குவார் என்று என்றார் குலோத்துங்கர் ஈழத்தை முக்கியமாக அந்த புலனருவா நகரத்தை மீண்டும் கைப்பற்றும் வரை சோழம் திரும்ப மாட்டேன் என்றல்லவா சூளுரைத்து சென்றிருக்கிறார் அவர் என்று கேட்டான் கருணாகரன் சோழம் திரும்பேன் என்றது சோழத்தின் தளபதியாக திரும்ப மாட்டேன் என்று கூட பொருள் கொள்ளலாமே ஒரு சாதாரண பிரஜையாக சோழத்தின் ஏதாவது ஒரு ஊருக்குள் அடையாளம் காட்டாமல் இருந்துவிடலாம் என அவர் நினைத்திருந்தால் அல்லது அவர் கூறியதை நிறைவேற்றுவதற்கான முன்னெடுப்பு வேலைகள் எதையாவது செய்துவிட்டு வந்திருந்தால் தகுந்த ஒரு சமயத்திற்காக காத்திருந்தால் இதுபோன்ற எண்ணற்ற கேள்விகள் நம்மிடம் உண்டு அத்தனைக்கும் ஒரே பதில் அவரை நாம் கண்டுபிடித்தாக வேண்டும் என்பதுதான் இதனால் வரை ஈழத்தினை அதன் போக்கில் விட்டு வைத்திருந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு கருணாகரா தகுந்த ஒரு காரணத்தை உருவாக்கிவிட்டு அதன் பின் எதிரியை அழிப்பதுதான் வல்லவனுக்கு அழகு என்பது என் தாத்தன் ராஜேந்திரரின் பொன்மொழிகளுள் ஒன்று நானும் அதைத்தான் இன்று செய்கிறேன் ஈழம் மீண்டும் நம்முடையதாக வேண்டும் பொலனிருவா நகரத்திற்கு மீண்டும் ஜனநாதபுரம் என்ற என் பூட்டனாரின் பெயரை சூட்டி அழகு பார்க்க வேண்டும் அதற்கு ஈழத்தின் மீது படையெடுத்தாக வேண்டும் அதற்கு ஒரு தகுந்த காரணமும் வேண்டும் அவனாகவே நம்மை எதிர்க்க வருவான் என இது நாள் வரை காத்திருந்தேன் பயனில்லை இனி அவனை நம்மை நோக்கி வரவழித்தாக வேண்டும் அதற்கான முதல் நடவடிக்கை தான் நமது தளபதி சோழியவரையன் அங்குதான் இருக்கிறார் தேடித்தாருங்கள் என அவனுக்கு தகவல் அனுப்பியது என்ற குலோத்துங்கரை விழிகள் விரிய பார்த்தான் கருணாகரன் இந்த தகவலால் இடம் எப்படி நமக்கு எதிரியாகும் அரசே என்று கேட்டான் கருணாகரன் நம்மை பற்றி இதுவரை யோசிக்காதவன் இந்த ஒரு தகவலால் நம் மீது கோபம் கொண்டுள்ளான் கருணாகரா அவனது நாட்டிற்குள் அவனுக்கு தெரியாமலேயே நமது தளபதியே அங்கு இருக்கிறார் என்ற செய்தி பெரிய அவமானம் அல்லவா அவனுக்கு அது அப்படியே நம் மீது கோபமாக அல்லவா திரும்பும் அந்த கோபத்தின் காரணமாக ஏதாவது ஒரு தவறு செய்வான் நம் விஷயத்தில் அந்த தவறினை பிடித்து கொண்டுதான் அவனை தண்டிக்க புறப்பட்டாக வேண்டும் என்றார் குலோத்துங்கர் ஒருவேளை சோழியவரையர் அவன் கையில் சிக்கிவிட்டால் அவனது முழு கோபமும் அவர் மீதல்லவா திரும்பும் என்று கேட்டான் கருணாகரன் பதட்டமாக அப்படி ஏதாவது நடந்தால் ஈழத்தின் தடம் தெரியாது செய்து விடுவேன் நான் அடுத்த நூறாண்டுகளுக்கு ஈழத்தின் எவருமே தலை தூக்க முடியாதவாறு செய்ய நம்மால் முடியும் ஆனால் அதுபோல் எதுவும் நடக்க நமக்கு வாய்ப்பு கிடைக்காது என்பதுதான் உண்மை ஏன் அப்படி வேகமாக கேட்டான் கருணாகரன் நரிகளின் தந்திரங்களால் வேங்கையை பிடித்துவிட முடியாது கருணாகரா சோழிய வரையர் ஒரு வெறி கொண்ட சோழத்து வேங்கை எதிரில் எவர் நிற்பினும் சிதறி விடுவானே தவிர இவர் சிக்கிவிடமாட்டார் என்னபடி அவர் சோழத்திற்குத்தான் வருவார் தடயமே இன்று இருப்பார் என்றார் குலோத்துங்கர் எனில் நமக்கு வாய்ப்பு கிட்டாதா கேட்டான் கருணாகரன் கிட்டும் அதனை இழுத்து மன்னன் விஜயபாகவே உண்டாக்கி தருவான் அதற்காகத்தான் நான் காத்திருக்கிறேன் என்றார் குலோத்துங்கர் எனில் அடுத்து என்ன செய்வதாக உத்தேசம் அரசே ஈழத்திற்கு மறுபடியும் ஒரு ஓலை அனுப்ப வேண்டும் என்ற குலோத்துங்கரை பார்த்து திகைத்தான் கருணாகரன் மறுபடியும் ஓலையா என்னவென்று ஓலை அனுப்ப ஏற்கனவே அனுப்பிய ஓலைக்கு பதிலேதும் வரவில்லையே பதில் வரவில்லை என்பது உண்மைதான் நமது ஓலைக்கான பதிலை செயலில் காட்டிக் கொண்டிருக்கிறான் விஜயபாகு என்பதும் உண்மை என்றார் குலோத்துங்கர் புரியவில்லையே அரசே புதிருக்கு விடை மற்றொரு புதிர் அல்லவே ஈழம் முழுக்க தேடுதல் வேட்டை நடக்கிறதாம் தகவல் வந்தது நமது ஒற்றர்களிடமிருந்து அதனால் தான் கூறினேன் முதல் ஓலைக்கான பதில் நமக்கு கிடைத்துவிட்டது இனி அடுத்த ஓலையை அனுப்ப வேண்டும் என்றார் குலோத்துங்கர் இது எதன் பொருட்டு என்பதை நான் அறியலாமா அரசே ஏற்கனவே கோபப்படுத்தி உள்ளோம் விஜயபாகுவை அதனை இன்னும் கொஞ்சம் தூண்டிவிட வேண்டாமா அப்போதுதானே யோசிக்காமல் நமக்கு எதிராக செயலாற்ற தொடங்குவான் நமக்கும் நாம் விரும்பியவாறு ஒரு காரணம் கிடைக்கும் என்று கேட்டு சிரித்தார் குலோத்துங்கர் புரிகிறது அரசே நம்மை பற்றி இதனால் வரை யோசிக்காது இருந்தவனை நம்மை எதிரியாக பாவிக்கும் அளவிற்கு யோசிக்க வைக்கப் போகிறோம் சரிதான் இரண்டாவது ஓலையில் என்ன வேண்டுதலோ ஈழத்து மன்னனுக்கு கேட்டான் கருணாகரன் நட்புக்கரம் நீட்ட போகிறோம் இங்கிருந்து ஒரு தூதுக்குழுவை அனுப்பி அதுவும் விலை உயர்ந்த பரிசுகளோடு என்று கூறி பயங்கரமாக சிரித்த குலோத்துங்கரை மிரண்டு போய் பார்த்தான் கருணாகரன் சாளுக்கியத்திலிருந்து ஒரு தூதுக்குழு ஈடம் செல்லவிருக்கிறது என்ற தகவலே நேற்றுதான் கிடைத்தது அதற்குள் இப்படி ஒரு திட்டமும் தீட்டி அதன் விளைவுகளை தனக்கு சாதகமாக்கிக்கொள்ள கொள்ள நினைக்கும் குலோத்துங்கரை நினைக்கும் போது சற்று மிரட்சியாகவே இருந்தது தளபதி கருணாகரனுக்கு ஒரு பக்கம் சாளுக்கியம் இன்னொரு பக்கம் நாம் எவரை ஏற்க போகிறான் ஈழத்து அரசன் என்று ஆழம் பார்க்க நினைக்கிறீர்கள் என்பது எனக்கு புரிகிறது அரசே நாம் எதிர்பார்க்கும்படி அவன் சாளுக்கியத்தை ஆதரித்தால் நமக்கு எதிரியாகி போவான் நாமும் படையெடுக்க யோசிக்க வேண்டிய அவசியம் கூட இருக்காது ஒருவேளை நாம் நினைப்பதற்கு மாறாக அவன் நம்மையே ஆதரித்து விட்டால் கேட்டான் கருணாகரன் இதை கேட்ட குலோத்துங்கன் ஒரு கணம் கூட யோசிக்காது பதிலளித்தார் போரிடாமலேயே நமக்கு அடிமையாகி போவான் ஈழத்து அரசன் என்ற குலோத்துங்கரின் பதில் அவர் எதையோ முடிவு செய்துவிட்டுதான் செயலாற்ற நினைக்கிறார் என்பதை தெளிவாக புரிய வைத்தது கருணாகரனுக்கு மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்